உலக தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி சமையல் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மில்க் ஷேக் ஒன்று பண்ண போகிறோம். அது எந்த மில்க் ஷேக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனானா வித்து பீனட் பட்டர் மில்க் ஷேக். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மில்க் ஷேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். ஒரு கப் பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. பீனட் பட்டர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 2 ஸ்பூன். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டால் தண்ணியாக போயிடும். க்ரீமியாக வர்றதுக்காக தான் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போடுறோம். 1/2 கப்பு திக்கான பால் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பாலை ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச பீனட் பட்டரை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழ துண்டுகளை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மிக்சியில் போட்ட எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து ஒரு க்ரீமியாக வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஐஸ்கிரீமை இதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். ஐஸ்கிரீம் போட்டு நல்லா அரைக்கணும். இதாங்க நல்லா அப்படியே ஒரு க்ரீமியாக சூப்பராக வரும். மில்க் ஷேக் வந்து வெயிட் கெயினுக்கு சூப்பராக நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் ஒல்லியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷேக்கை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதனால் என்னடா ஒல்லியாக இருக்கிறவங்க தான் இந்த ஷேக்கை எடுத்துக்கலாமா, நம்மளாம் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு குண்டாக இருக்கிறவங்கலாம் கவலைப்படாதீங்க. மாதத்தில் 1 நாள் ஆசைப்பட்டால் நீங்களும் இந்த ஷேக்கை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச மில்க் ஷேக்கை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு அழகுக்காக நான் வந்து சாக்லேட் சிரப்பை தடவிட்டு அது மேலே நாம் இப்போ செஞ்ச அந்த மில்க் ஷேக்கை ஊற்றிருக்கேன். இது மேலே கொஞ்சோண்டு ஐஸ்கிரீம் போட்டிருக்கேன். ஒரு அழகுக்காக மே சாக்லேட் சிரப்பு ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. மில்க் ஷேக் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மில்க் ஷேக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோவை பார்க்கக்குள்ளே இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுவீங்கள்ல.